அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் ஒரு செய்தி பரவலாக செய்தித்தாள்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பாபர் மசூதி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சட்டவிரோதமாக நம்ம இடத்துல பறித்து அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டலாம் என்று நீதிமன்றங்கள் சட்டத்துக்கு புறம்பான ஒரு அநியாயமான தீர்ப்பளித்து நம்மளாம் அறிஞ்சிருக்கிறோம். அதை பிரம்மாண்டமான முறையில் கட்டுவதற்காக வேண்டி அவங்க வந்து அந்த ஆய்வை செய்யும் பொழுது அந்த இடத்துல கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருது. இப்போ தடுமாறிக்கொண்டு நிற்கிறார்கள். என்ன கட்ட முடியலை என்று கேட்டால், சாதாரண கட்டடம் கட்டுவதாக இருந்தால் ஒரு அஞ்சடி அத்துவாரம் தோண்டி கட்டி விட்டுடலாம். இவர்கள் கட்ட நினைக்கிறது வந்து பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் கட்டும் பொழுது அதுக்கு அஸ்திவாரம் வந்து பலமாக தோண்ட வேண்டும். அஸ்திவாரம் தோன்ற போன பார்த்தா உள்ள சரையும் நதி நீர் ஓடிக்கும், நீரோட்டம் இருக்கிறது. அது நேர் கீழே சரையுங்கிற நதி என்ன செய்கிறது, அதுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது. நதி ஓட்டம் இருக்கிற இடத்துல அஸ்திவாரம் போட்டால் நிற்காது. ஆழமான அஸ்திவாரம் போட முடியாது. மேலான அளவில் போடலாம், அது உயர்ந்த கட்டடங்களுக்கு சரி வராது. ஸோ சாதாரண கட்டடங்கள் போடலாம். அந்த காலத்துல இருந்து பாபர் மசூதி மாதிரி கட்டினா ஓகே. இவர்கள் பெரிய கனவு திட்டம் போட்டு உள்ள ஆய்வு செய்ய போகும் பொழுது ஒரு சரையும் நதி ஓடுகிறது, இதுக்கு ஏதாவது தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து எங்களுக்கு ஆலோசனை தாங்க, இது எப்படி செய்யலாம், இப்படி இருக்கிறத என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்குற அளவுக்கு அல்ல. அங்கே ஒரு செக் வச்சிருக்கிறான். இங்கெல்லாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நாடினால் நம்ம இறைவன் வந்து என்ன மாதிரி கொரோனா வச்சு செய்கிறான்ல, பாடங்கள் கற்றுக்கூடாத நிறைய பேருக்கு அந்த மாதிரி அல்லாஹ் நாடினால் இன்னும் பல இடையர்களை செஞ்ச வெற்றி பெற்றதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்றார் நீ நினைக்காதீர்கள், அது அவங்க தோத்து தான் போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வான், அவன்கிட்ட நீங்கள் அதிகம் அதிகம் அழுது துவா செய்தோம் என்று சொன்னால் இது நீங்கள் செய்கிறது அநியாயம்தான் என்பதை அநியாயக்காரர்களுக்கு உணர்த்துவான். அது ஆர்வமாக கட்டப்போனவர்கள் பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தோண்ட முடியல. தோண்ட போனால் என்ன ஆயிரேன், நீரோட்டம் இருந்தால் அது நிற்காது, அடிச்சுக்கிட்டு போயிடும், உள்ள உளுந்து போயிடும், கட்டடத்தில் உளுந்து போயிடும். அப்போ மேம்போக்கான ஒன்று வந்து கட்டுவதாக இருந்தால் இவங்க கனவு திட்டமாக கட்ட முடியாது. மேம்போக்கான ஒரு கட்டடத்தை கட்ட முடியும், இல்லாட்டி இடத்த மாற்ற வேண்டும். இடத்த மாற்றினால் அவங்க தோற்று விட்டார்கள். இடத்தை மாற்றினார் நீதிமன்றம் அரசாங்கம் எல்லாம் தோத்து விட்டது. எந்த மையப்புள்ளியில் பிறந்தான்னு சொல்றியோ அந்த இடத்துல உனக்கு கட்ட முடியலன்னு அல்ல செக் வைக்கிறான்ல, அப்படி வரும். அல்ல நீ கட்ட நினைச்சேன்னு சொன்னால் சாதாரண கட்டடம் அளவுக்கு தான் கட்ட முடியுமே தவிர பிரம்மாண்டமான அஸ்திவாரம் தோண்டி கட்ட முடியாது. அதுக்கு ஏதாவது நவீன தொழில்நுட்பம் தாருங்கள் என்று கேட்குற அளவுக்கு அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், ஒரு செக் வைத்திருக்கிறான் என்று நம்ம விளங்க முடிகிறது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், நமக்கு மறைமுகமாக இந்த விஷயத்தில் உதவி செய்வான் என்று நம்பி நம்ம அதிகமாக பிரார்த்தனை ஈடுபட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.